வணக்கம் அன்புறவர்களே, நாங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஜெஃப்னா பாய்ஸ் யூடியூப் சேனலோட இணைந்திருக்கின்றோம். அதாவது பொங்கல் வியாபாரங்கள் எந்த நிலையில் செல்லுகின்றது, அதாவது வளமையை போன்று மிக உயர்வான நிலையில் செல்லுகின்றது அல்லது வளமையை விட மிக மிக மோசமான நிலையில் செல்கின்றதா என்பது எமக்கு விடை தெரியும். ஆனாலும் மக்கள் மத்தியில் உள்ள கேள்விகளை கேட்பதற்காக யாழ் நகரத்தில் அமைந்துள்ள ஒரு மத்திய சந்தையிலே இணைந்துள்ளோம். இப்பொழுது அந்த வர்த்தகர்கள் மற்றும் எமது மக்களோடு கலந்து வர உள்ளோம். ஐயா வணக்கம். என்ன மாதிரி இந்த முறை பொங்கல் களை கட்டுதா அல்லது ஜனம் குறைவாக இருக்கு? ஐயா வணக்கம். என்ன மாதிரி இந்த முறை பொங்கல்? இன்னொரு பொங்கல் பெருசான்னு சொல்லி அவரோட நோம்பலாக ஒடிக்கொண்டிருக்கோம். நோம்பலாக ஒடிக்கொண்டு பொங்கல் மாதிரி இருக்கா இல்லை இந்த முறை கொஞ்சம் பொங்கல் மாதிரி இருக்கு? ஓரளவு இருக்கு, 175 வீதம். நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த பழக்கடை தொழில் செய்து கொண்டிருக்கீங்க? இதில் வந்து 10 வருஷம் பழக்கடை செய்கிறீங்க. வள மாதிரி இப்படி பொங்கல் இப்படி களை கட்டி கொண்டிருக்க என்ன மாதிரி? இந்த முறை கொஞ்சம் இதுதான், டவுன் தான். இன்னொரு பொங்கல் என்ன கொஞ்சம் என் பழங்கள் விலை கூட வாங்கி இந்த முறை எல்லாம் விலை கூட. என்ன காரணத்துக்கு விலை ஓடி இருக்குது? எல்லா கொரோனா பிரச்சனை பழங்கள் உங்களுக்கு ரக்குமதி இல்லை? என்ன பழங்கள் என்ன மாதிரி பழைய விலை தானே? போன வருஷத்திலிருந்து இந்த வருஷம் டபுள் ஆயிடுச்சு. மண் பானையிலிருந்து மண் சட்டிலிருந்து எல்லாமே எல்லாம் 2 மடங்கு கூடும்னு சொல்லலாம். ஒரே வண்டியில 2 மடங்கு 3 மடங்கு கூடும்னு சொல்லலாம். அப்படியே இன்றைக்கு காலம் வருவில்ல, பின்னரம் வருவில்ல. கொள்முதலை பார்த்து நாங்கள் வித்து கொண்டு போவோம். கூட கூடாண்டா ஒருத்தன் பேரை கூட்டிக் கொண்டே இருப்பான். ஒருத்தன் 100 ரூபான், 150 ரூபான், 200 ரூபான் இல்லைன்னு சொன்னால் சாமான் இல்லை. அவன் கேட்குற விலைக்கு தான் நாங்கள் பொருள் வேண்டு பண்ணணும். அவர் கொண்டாற விலைக்கு தான் நான் கொள்முதல் செய்ய வேணும். அப்படியான சூழ்நிலை இருக்கு. இப்ப நாங்கள் விலையை குறைச்சி கேட்டா பொருள் வராது. பழம் எவ்வளவு கூட்டி இந்த பழங்கள் எல்லாத்தையும் விட பழங்கள் 40 ரூபா வித்தா பிள்ளை 90 ரூபா ஓரேஞ்ச் எல்லாமே வளமையை மாதிரி உங்களை செய்யல சார் வளமையை விட உங்களுக்கு வளமையா கூட ஆனால் சனம் வளம மாதிரி வாங்கிக்கொண்டிருக்கு பொங்கல் விளையாடு. ஓகே, நம்மளாம் வந்து கொண்டிருக்கு சார். பரவாயில்ல உங்களுக்கு. ஓகே சார். அப்போ இதை வளமையை விட இந்த பொங்கல் களைகாட்டி இருக்கா இல்லை சனம் கூட வருதா? என்ன பொங்கலா? இப்போ யாழ்ப்பாணம் கூட பொங்கல் இந்த கூட பிறந்தது களை வைக்கிது சனம் குறைவு. அங்கேருந்து வர தட்டி 40 ரூபாண்டா 50 ரூபா 50 ரூபாண்டா 60 ரூபா அப்படி 10 ரூபா வச்சு இப்போ அப்படி அவங்க கொஞ்சம் குறைச்சி தராங்க. 5-10 ரூபாய்க்கு தருவாங்க. ஆனால் இங்கே அது இல்லை. சின்ன கொண்டு வந்து 80 ரூபா 100 ரூபாண்டா அதை வேண்டி விற்கலாது. மக்களுக்கு பார்வை இல்லை, காணாது. பெருமதி கூட இங்கே அந்த உற்பத்தியும் இங்கே குறைவு. வேலைக்கு ஆள் இல்லை. வேலை என்ன வேலைக்கு ஆள் இல்லை, இருக்கிறவனும் செய்கிறானே. அதான் அடுத்த பிரச்சனை. அப்படி என்ன விலையை கூட சொல்லுவான். 400 ரூபா 500 ரூபா 500 ரூபா 600 ரூபா அப்போ ரெண்டு வேண்டி விற்கிறது. நாங்கள் மக்களுக்கு என்னென்னு சொல்லியில அதை சொன்னால் விளங்க. நீங்கள் கூட சொல்கிறீங்க? கூட சொல்கிறோம் நாங்கள். அப்படி இல்லை, நாங்கள் கட்டத்தில் ஒரே விலை தான் எல்லா கடையும் நீளத்துக்கு. அப்படி அதே கட்டத்தில் தான் போய்க்கணும். எங்கள் நாளும் திருப்பி வாங்கி தான் ஆகணும். எங்கேயும் மனுதான் என்ன எங்கே 50 ரூபா இருந்தால் குறைய கிடக்குன்னு பார்த்தோன்னு திரும்பி நம்ம இயல்பு தானே. மக்களுடைய இயல்பு அது குறைய கேட்கறது இயல்பு. உடம்பு நிலைமையில விலை இல்லையா? விலை இல்லை. அப்படியான ஒரு கட்டத்தில் இருக்குது பொருள்கள். பொருள்கள் வேண்டி வித்து கொள்ளையில் கட்டமாக இருக்கேன்டா காலம்புற விலை பின்னர் வருவில்லை.
அது 100 அம்பலவி 100 ரூபாய் கர்த்தகுளம் 550 ரூபாய் ஒரேஞ்சி 100 ரூபாய் 100 ரூபாய் ஆப்பிள் ஆப்பிள் 100 ரூபாய் எல்லாம் 100 ரூபாய் போயிடுது எல்லாம் 100 ரூபாய் 100 ரூபாய் மூணு காலம் போயிடுது ஓகே நன்றி அம்மா விளாம்பளம் விளாம்பளம் 30 ரூபாய் 30 ரூபாய் கொடுங்க அதுதான் எங்க பலியா இருக்கு இப்போ சின்ன ஆப்பிள் 50 ரூபாய் வித்தா 80 ரூபாய் போயிடுது இந்த பெரிய காப்பி எழுது பெரிய பழைய நோட்டு அம்மா 300 350 ரூபாய் கிடக்கு 350 ரூபாய் வரைக்கும் ஆக போகுது 50 வரையும் இருக்கு நிதான விலை இல்ல ஒவ்வொரு தரத்துக்கு ஏற்ற மாதிரி தரத்துக்கு ஏற்ற கம்மு அந்த ஒரு விலை ரீப்பி அண்ட் ஒரு விலை அப்படி ஒவ்வொரு மாடல்ல வச்சுக்காங்க ரீப்பை வந்து குறைவு நல்ல கம்மந்தடி நல்ல வைரத்தடியில் போட்டு அது விலை விலை கூட வேறு ஆனால் அது பொருள் நல்ல மாதிரி பாவிக்கும் ஆனால் விலை வந்து கூடி இருக்குது வளமையோட வளமையோட டபுள் போன விட என்ன விலை போய்க்கணும் போன முறை எல்லாம் 200 வித்த எல்லாம் 300 அப்போ டபுளாக போய்க்கொண்டு இருக்க வழியும் ஒன்றுமோ எல்லாம் கூட இன்னும் கூடும் கொண்டு தான் போகுது சிரட்டை இல்லையாண்டு வாங்கல் தடி இல்லையாண்டு வாங்கல் இந்த விலையும் அரிசி இந்த விலையும் உண்டாக வருது அந்த கட்டம் தான் வர போகுது அரிசியும் அரிசியும் அதே கட்டம் தான் போய்கொண்டு இருக்கு எல்லா ஜாமனும் அதே கட்டம் தான் உண்டு இல்லை முழு பொருளும் விலை குடிக்கும் விலை குடிக்கும் அப்போ என்ன மாதிரி எடுத்த பழங்கள் விழாம ஒரு ரெண்டு மணி தேதியில் விற்று முடிக்கணும் எல்லாமே அப்படி போய்கொண்டு இருக்கேன் இதுல இனி உங்களுக்கு சனம் கொஞ்சம் வெறைய இருக்குது தானே கடைக்காரனையும் கூட்டி தருவீனா பழமையோட உங்களுக்கு இது இன்றைக்கு இப்போ ஒரு கொள்முதல் ஒரு பொருளை கொள்முதல் செய்தால் நாளைக்கு வரைக்கும் அடுத்த விலை கூடிக்கொண்டு தான் போகும் இன்றைக்கு 100 ரூபா கொடுக்க போல் நாலண்டை போய் எடுக்க 150 ரூபா நம்ம நீங்கள் ஆர்டரும் கொடுக்கல நம்பி செய்யும் மேலே இப்போ ஒரு ஆர்டருக்கும் ஒன்றும் செய்யல மாறிக்கொண்டு ஒரு இதுவும் செய்யல இங்கே நீதிப்பட்டி பின்ன குடியாக்கள் இல்லை முந்தி வடமராஜ் நீதிப்பட்டி தான் நல்லது என்று சொல்லி நீதிப்பட்டி இல்லை சுழா இல்லை கடம் இல்லை பட்டி இல்லை பாய் இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் கென்ன பிரச்சனை இருக்கு உற்பத்தி குறைஞ்சோண்டு போகும் அதெல்லாம் வெளி மாடு வாங்க உற்பத்தி குறைஞ்சோண்டு போகும் உம்மச்சம்மா உற்பத்தி குறைஞ்சுன்னு போகுது செய்கிறதுக்கும் ஆள் இல்லை ம் இதான் கொஞ்சம் மற்ற ஆடம்பர வாழ்க்கை கூட மக்கள் மக்கள் ஓ அதுகள் வந்து மற்ற சொய்ஸாக வாழ வலிக்கணும் இன்றைக்கு ஒரு உள் உற்பத்தி செய்கிறதுக்கு ஆள் இல்லை எவ்வளோ ஆளமாக செய்கிறீங்க இந்த பழக்கடை வந்து ஆ பழக்கடை தான் உங்கள் அனுபவத்தில் சொல்கிறீங்க இது இந்த முறை குறைவு தான் நான் 100 ரூபாய் உள்ள உற்பத்தி குறைஞ்சிட்டு வெளிமாட்டை தாங்கி வாழ வேண்டியா இருக்கு வெளிநாட்டு அங்கேயிருந்து வராட்டி இங்கே பெரும் கஷ்டம் வெளிமாவட்டங்களில் அடிஞ்சு ஒன்று வராட்டி இங்கே உள்ளே வாங்கினா டபுள் இன்னும் 10 மணிக்கு கூடும் கூடும் ஆள் இல்லைன்னா செய்ய ஆள் இல்லைன்னா இல்லை கூலியை கூட கேட்குறாங்கன்னு அப்போ அப்போ பல பிரச்சனையும் சொல்லி கொண்டு போகணும் அந்த மாதிரி பொருளான தரங்களும் இப்போ நம்பி செய்யலாட்டமாக இருக்கு ஒரு நம்பி கொடுக்கலாம் முந்தைய யாழ்ப்பாணம் மண்பானம் தட்டி என்ன தரம் இப்போ அந்த தரம் இல்லை அந்த கட்டது வந்துடுது என்ற ஆக்கள் இல்லை செய்கிறது இப்போ மக்கள் திருப்பியும் மீண்டும் இதுக்கு வேற அளவுக்கு வந்துடும் இல்லை வந்துடணும் ஓ இன்றைக்கு மண் அடுப்பு கேஸ் பிரச்சனை மண் அடுப்பு அந்த பிரச்சனை வலிக்கணும் இன்றைக்கு மண் அடுப்பு 400 ரூபா வித்த மண் அடுப்பு 700 ரூபா போயிட்டு பாவனை கூடனா விலை குடிக்கணும் விலை குடிக்கணும் போயிட்டு இப்படியான பிரச்சனை பல பிரச்சனை இருக்குது இன்னும் எங்கே போய் முடிய போகணும்னு தெரியாங்க இந்த பொங்கல் சிறப்பாக அவங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி அதுக்கு நம்ம விளையாட்டுக்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறேன்